தமிழகத்திற்கு காவிரி நீர் வருவதை தடுக்கும் வகையில் கட்டப்படும் மேகதாது அணைக்கு ஆதரவாக நிறைவேற்றிய தீர்மானத்தை நிராகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காவிரி மேகதாது அணை எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் தஞ்சாவூரில் விவசாயி ஒருவரை சடலம் போல் தூக்கி வைத்து பேரணியாக வந்தனர். பேரணியாக வந்த விவசாயிகள் காவிரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த பேரணியில் பி ஆர் பாண்டியன், ஐயாக்கண்ணு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். பேரணிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பி ஆர் பாண்டியன், கொடைக்கானலில் முதலமைச்சர் ஓய்வெடுத்து வருகிறார், பயிர் கருகுவதைக் கண்டு விவசாயிகளான நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அதற்கு முதலமைச்சர் வாய் திறந்து ஆறுதல் கூட கூறவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த போராட்டம் தமிழ்நாடு அரசுக்கு எதிரானது என்று கூறிய பி ஆர் பாண்டியன், போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம், தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் நீதி கிடைக்கும் வரை ஓயப்போவதில்லை என்றும் கூறியுள்ளார். கர்நாடக அரசு மேகதாட்டு அணையை கட்டி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நீரையும் தடுத்து அழிப்பதற்கு முயற்சி எடுக்கிறது. கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி கூட்டத்தில், 18வது ஆணையக் கூட்டத்தில் கர்நாடகம் அணை கட்ட வலியுறுத்தியது. அதனை ஏற்க மறுத்த தமிழக அரசு மத்திய அரசுக்கு அனுப்பி அனுமதி கோர வேண்டும் என்று மத்திய அரசு பிரதிநிதிகள் ஆணையத்தில் முறையிட அதனை எதிர்ப்பதற்கு ஸ்டாலின் அரசு தவறிவிட்டது. ஒத்த கருத்தாக தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுடன் மேகதாட்டுக்கு அனுமதி கேட்டு தீர்மானம் அனுப்பப்பட்டுள்ளது. எந்த நேரமும் மோடி அரசு அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கும் நிலையில் விவசாயிகள் உயிரை பணைய வைத்து இந்த முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம். பெற்ற உரிமையை ஸ்டாலின் அரசு மோடியோடு கூட்டு சேர்ந்து பறிகொடுக்க தயாராகிவிட்டார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் சிவகுமாரும் மாறி மாறி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மேகதாட்டு அணையை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். இந்தியா கூட்டணியை உருவாக்கியவன் நான் என்று மாறுதட்டுகிற ஸ்டாலின் அது குறித்து மறுப்பு தெரிவிக்க மறுக்கிறார். இன்றைக்கு கோடைவாசல் தளத்தில் அவர் ஓய்வெடுக்கலாம், எங்கள் நிலம் கருகுவதை பார்த்து நாங்கள் வீதியில் அழிந்து புறப்புகின்றோம். இதுவரையிலும் முதலமைச்சர் வாய் திறந்து ஆறுதல் சொல்லக்கூட வரவில்லை. எனவே காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் ஒன்றிணைந்திருக்கிறோம். இதை தடுத்து நிறுத்துவோம். ராசிமணலில் தமிழ்நாடு அடைகட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிரான போராட்டத்தை தஞ்சாவூரில் துவங்கியிருக்கிறோம். இன்று மாலை மீண்டும் அடுத்த கட்ட போராட்டத்தை நிர்வாகிகளோடு கலந்து பேசி அறிவிப்போம். தொடர் போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம். எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரையிலும் ஓயப்போவதில்லை.